சிறைச்சாலையிலே அவங்க வந்து அடிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு இருக்கும்போது அவர்களுடைய முகத்தை நம்ம பார்க்கும்போது எப்படி இந்த மாதிரி காரியம் தேவனுக்கு மகிமையாய் மாறும்னுட்டு நம்ம நினைப்போம் இல்லையா? ஏனென்றால் தோல்வி கண்டவர்களாய் துன்புறுத்தப்படுகிறவர்களாய் பயங்கரமான பிரச்சனையில் இருப்பவர்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் பவுலும் சீலாவும் அந்த தருணத்தை யோசிக்கிறார்கள். இவர்களுக்கு இருக்கும் அந்த பிரச்சனை, பாதாள சிறையிலே அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள், விடுதலை ஆவோம் என்ற நம்பிக்கை எதுவுமே இல்லை. இப்படி இருந்தும் அவர்களுக்குள்ள ஒரு பிளாஷ் வருகிறது. என்ன பிளாஷ்? வேதத்துல போட்டிருக்கு, நள்ளிரவிலே தேவனை துதித்து பாடினார்களாம். என்ன அற்புதமான ஒரு காட்சி பாருங்க. நமக்கு வரும் பிரச்சனைகள் தேவனுக்கு மகிமையாய் நம்ம வந்து அந்த பிரச்சனைகளை பிரயோஜனப்படுத்துகிறோமா என்பதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். எங்களை மிகவும் அன்பா நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நம்மை துதிக்கிறோம். தேவாசனங்கள் மூலமா எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளோடு எங்களோட பேசும் இயேசு நாமத்தில் கேட்க நல்லதாக. நாம் திருமறையின் வெவ்வேறு காட்சிகளிலே நாம் பல்வேறு சம்பவங்களை ஆண்டவரின் கிருபையோடு நாம் நிதானித்து வருகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா காட்சிகளும் திவ்யமாய் நமக்கு தென்படுவதில்லை. ஆனால் அந்த காட்சியின் முடிவில், அந்த காட்சியிலே ஓவராலா நம்ம பார்க்கும்போது தேவன் மனிதர்களோடு அவர் கொண்டிருக்கும் அந்த நட்பையும் உறவையும் அது உறுதி செய்வதாகவே இருக்கிறது. அதனாலதான் எப்பதான் வந்து நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ போராட்டங்கள் ஸ்ட்ரகிள் எல்லாம் இருந்தும் முடிவாக நம்ம திரும்பி பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை திவ்யமாய் இருக்கும். ஏனென்றால் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா காரியமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நன்மைக்கு ஏதுவான காரியத்துக்கு காரணம் என்னன்னா, அந்த நன்மை எதுவென்றால் அவரை அறிந்து கொண்டிருக்கிற அறிகின்ற அறிவிலே நாம் வந்து முன்னேறி இருப்பதுதான் அது வந்து நன்மை. நம்முடைய வாழ்க்கையிலேயும் மட்டுமல்ல எல்லாருடைய வாழ்க்கையிலும் அதுவே நன்மையா இருக்கிறது. இதுக்கு ரொம்ப சரியான உதாரணமாய் நாம் இன்னொரு ராஜாவுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ராஜா வந்து மிகவும் தேவனை நேசித்த ஒரு ராஜா. அது மட்டுமல்லாமல் ஒரு பலம் பொருந்திய இஸ்ரவேல், அதாவது யூதா நாட்டை இவனுடைய நாட்களிலே இருந்தது. இன்னைக்கு கூட வந்து சரித்திர வல்லுநர்கள் வந்து இந்த ராஜாவுடைய சக்சஸை பற்றி அதிகமான ஆதாரங்களோடு நிரூபிக்கிறார்கள். அவனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக ரெண்டு ராஜாக்கள் 18 அதிகாரம் 1-16 வசனங்கள் யாராவது ஒரு வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசியாவின் 3 வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாக இருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் ஆபி. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரத்தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபங்காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான்.
ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அவன் பெலிஸ்தரை காசா மட்டும் அதன் எல்லைகள் பரியந்தமும் காவலாளர்கள் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான நகரங்கள் பரியந்தமும் முறியடித்தான். இஸ்ரேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசியாவின் ஏழாம் வருஷத்திற்கு சரியான எசேக்கிய ராஜாவின் நாலாம் வருஷத்திலே அசிரிய ராஜாவாகிய சல்மனாசர் சமாரியாவுக்கு விரோதமாக வந்து அதை முற்றுகை போட்டான். 3 வருஷம் சென்ற பின்பு அவர்கள் அதை பிடித்தார்கள். எசேக்கியாவின் 6ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஓசியாவின் 9ஆம் வருஷத்திலே சமாரியா பிடிபட்டது. அசிரிய ராஜா இஸ்ரவேலை அசிரியாவுக்கு சிறைபிடித்து கொண்டு போய் கோசான் நதியோரமான ஆலாகிலும் ஆபோரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான். அவர்கள் தங்கள் தேவனாகி கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகூடாமல் அவருடைய உடன்படிக்கையையும் கர்த்தரின் தாசனாகிய மோசே கற்பித்த யாவற்றையும் மீறி அதற்கு செவிகூடாமலும் அதன்படி செய்யாமலும் போனார்கள். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 14ஆம் வருஷத்திலே அசீரிய ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாக வந்து அவைகளை பிடித்தான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீசில் உள்ள அசீரிய ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போ, நீர் என் மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னான். அப்படியே அசீரிய ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் சுமத்தினான். ஆதலால் எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தான். அக்காலத்திலே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலய கதவுகளிலும் நிலை கதவுகளிலும் தான் அழுத்தியிருந்த பொன் தகடுகளை கழற்றி அவர்களை அசிரி ராஜாவுக்கு கொடுத்தான். எசேக்கியாவுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது ரொம்ப திவ்யமாய் மலர்கிறதே. ஒரு அருமையான பிலீவர் என்று பார்க்க பரிசுத்த ஆவியானவரே நம்ம தொடக்கத்துல வந்து எசேக்கியாவை பற்றி பேசும்போது ரொம்ப அற்புதமாய் அவனை பற்றி சொல்லுகிறார். இதற்கு முன்னும் இதற்கு பின்னும் என்று சொல்லுகிறார். அப்படின்னா தாவீது உட்படன்ற மாதிரி வருது இல்லையா, நமக்கு தெரியாது அப்படிதான் அவர் இன்டென்ட் பண்ணாரான்னு, பட் அந்த மாதிரி வருது. த பெஸ்ட் அப்படி என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு வரவேற்புறையோடு எசேக்கியாவுடைய கதாபாத்திரம் உள்ளே நுழைகிறது. வரிசையா அவன் செய்த அற்புதமான தூய்மையான திவ்யமான காரியங்களை அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். இப்படியெல்லாம் விக்கிரகங்களை ஒழித்து விட்டான். அதுல ரொம்ப முக்கியமாய் அவன் சொல்லுகிற அவங்க சொல்றது மோசே வைத்திருந்த அந்த சர்ப்பங்கள் இல்லையா, அந்த சர்ப்பங்கள் அதாவது ஜனங்களுக்கு வந்து நாகங்களினாலும் பாம்புகளினாலும் தீமை வரும்போது அவர்களுடைய கீழ்ப்படி அமையினாலே மோசே ஒரு வெண்கல சர்பத்தை அவர்கள் நடுவிலே உயர்த்தி, இந்த சர்பத்தை நீங்க பாருங்க, அப்போ நீங்க சரியாவீங்க அப்படின்னு சொல்லி கடவுள் மேல விசுவாசம் வைத்து வெண்கல சர்பத்தை அடையாளமாய் காட்டினான். ஆனா நாலா காலத்திலே மோசே செய்த அதே வெங்கல சர்பத்தை வைத்து அதையே ஒரு விக்கிரகமாய் மாற்றி அதை பணிந்து கொண்டு அதை வழிபட்டு கொண்டு வழி விழுங்குகிற மனிதர்களை நம்ம பார்க்கிறோம். தேவன் சொன்ன காரியத்தையே தன்னுடைய வாழ்க்கையிலே விக்கிரகமாக வைத்திருப்பவர் பலர். அந்த மாதிரி வந்து ஜனங்கள் இந்த வெண்கல சர்பத்தை பின்பற்றி போனார்கள். எசேக்கியா அதை கூட உடைத்து போட்டான் என்று நம்ம பார்க்கிறோம். எல்லா விக்கிரகங்களையும் உடைக்கிறது வேற,
கடவுள் சொன்ன காரியத்தையே விக்கிரகமாக்கி வைத்து அதை உடைக்கிறதுக்கு ரொம்ப கடினம், அதுக்கு வந்து ரொம்ப தைரியம் வேணும். அந்த தைரியம் வந்து எஸ்ஐசி அவன் இடத்துல இருந்தது. ஒருவேளை அதனாலதான் அவன் மீது கர்த்தர் ரொம்ப பிரியமாய் அவனை வந்து, இவனுக்கு முன்னும் அப்படி இருந்ததில்லை, இவனுக்கு அப்புறமும் அப்படி இல்லை, இருந்தது யாரும் இல்லை அப்படின்னு சொல்றாரோ என்னமோ நமக்கு தெரியாது. தேவனாலே மிகவும் அன்பாய் நேசிக்கப்பட்ட ஒரு மனிதன். அது மட்டுமல்ல, அவனும் தேவனை அதிகமாய் நேசித்தான். எல்லாம் நன்றாக இருந்தது, நிறைய சக்சஸ் இருந்தது. வேதத்துல இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, அவனுடைய கீர்த்தி எல்லா இடங்களிலும் பரவியற்றுலாம் போட்டிருக்கு. இப்படியெல்லாம் நன்மையே நடந்து கொண்டிருக்கும் போது தீமையும் வருகிறது. அவனுக்கு விரோதமாய் ஒரு அரசன், பயங்கர பவர்ஃபுல் அரசன், அவனுக்கு விரோதமாய் வந்து அவனை முற்றுகை போடுகிறான். ஒரு பிலீவருடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் வந்து பிரச்சனை வருகிறது, விசுவாசிகளுக்கும் பிரச்சனை வருகிறது. ஆனால் விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? விசுவாசிகளுக்கு கடவுளுடைய கிருபை இருக்கிறது, அவளுடைய பலம் இருக்கிறது, அதனால அவரை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் தேவனை அறியாத மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லாததினாலே அவர்கள் வந்து எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு பல்வேறு காரியங்களை வந்து அவங்க செய்யறாங்க. சில பேர் தப்பிக்கவும் செய்கிறார்கள், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் விசுவாசிகளை பொறுத்த வரைக்கும் வேறு வழியே கிடையாது, அவங்க கடவுளிடத்துல போகணும். ஏன் வந்து பின்னாடி வந்து அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம், இதே எசேக்கியா மனம் மாறி அவன் கடவுள் பக்கம் வந்து கெஞ்சி அவரிடத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறான் என்று பார்க்க போகிறோம். ஆனால் இப்பொழுது அவன் செய்கிற காரியத்தை பார்க்கும்போது அவன் தேவனை தாழாமல் அவன் என்ன செய்யறான், தன்னுடைய செல்வத்தை வைத்து, தன்னிடத்தில் இருக்கிற எஞ்சிய வெள்ளியை வைத்து, தன்னிடத்தில் இருக்கிற எஞ்சிய பொன்னை வைத்து, தனக்கு விரோதமாயிருக்கிற ராஜாவினிடத்தில் தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறான். ரொம்ப நர்வஸா இருக்கிறான் என்பதை நீங்க பாக்குறீங்க, பயந்து பயந்து இருக்கான். இதற்கு என்ன காரணம்? ஏன் வந்து ஒரு மிக தலை சிறந்த விசுவாசிகள், தேவனுக்காக அநேக காரியங்களை செய்தவர்கள் கூட ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது ஏன் நாம் பயந்து நடுங்குகிறோம்? ஏன் பயந்து நடுங்குகிறோம் என்றால், நாம் இதை எதிர்பார்க்காததினாலே. எசேக்கியாவுடைய மனநிலையில என்ன இருந்திருக்கும்? ஒருவேளை நாம எல்லாம் சரியா செய்யறோம், ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொண்டிருக்கிறோம், நம்ம வந்து எந்த ராஜாவுக்கும் நம்மை கொண்டு ஒரு பெரிய பயம் இருக்கும், தேவனால் உண்டாகும் மகா பயங்கரம் என்று சொல்லி வேதத்துல போட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு பயங்கரம் உண்டுவாதினாலே அவர்கள் நம்ம பக்கம் வரமாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறான். அப்படியே நினைத்திருந்ததினாலே திடீரென்று ஒரு பெரிய போராட்டம் வரும்போது எசேக்கியாவிற்கு அதை எப்படி எதிர்நோக்க வேணும் தெரியல. அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? அவன் என்ன செய்திருக்க வேண்டும்னா, எலிசா மாதிரி செய்திருக்க வேண்டும். என்னை நான் அறிந்திருக்கிற தேவன் மகா பெரிய வல்லமை உள்ளவர், எல்லாவித பிரச்சனைகளிலுமிருந்து என்னை விடுதலையாக்க வல்லவர், அவர் எனக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லி அவன் அறிக்கை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி அவன் செய்யல, பயந்து போய் தேவனுடைய ஆலயத்தில் எஞ்சி இருக்கும் வெள்ளியெல்லாம் எடுத்து கொடுக்கிறான். ஆலய கதவுகளிலே தான் அதற்கு முன்பாக பதித்த பொன்னை எல்லாம் வெட்டி எடுத்து கொடுத்து அனுப்புகிறான். இந்த மாதிரி செயல் தேவனுக்கு மகிமையா இருக்குமா? நிச்சயமாய் மகிமையா இருக்காது, தேவனுக்கு மகிமையா இருக்கவே இருக்காது. ஆலயத்திலே வெள்ளியை பெயர்த்து எடுத்து கொண்டு போகும் ராஜாவின் ஊழியக்காரர்கள் மத்தியிலே எசேக்கியாவை பற்றி என்ன நினைத்திருப்பார்கள்? அதை பார்க்கும் மற்ற ஆசாரியர்கள், லேவியர்கள், மற்ற மனிதர்கள் ஆலயத்திலிருந்து கொள்ளையடிக்கப்பட்டு தேவனை அறியாத ஒரு ராஜா, ஒரு சர்வாதிகாரி தங்களை மிரட்டுகிறான். அவனுக்கு பணி செய்யும்படியா எசேக்கியா தன்னுடைய ஆலயத்தையே எடுத்து கொண்டு போய் அவனிடத்துல கொடுக்கிறான் என்ற ஒரு வார்த்தை
பரவும் போது அது தேவனுக்கு எப்படி மகிமையா இருக்கும் யோசித்து பாருங்க. இந்த சம்பவம் தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் விக்கிரகத்துக்கு பக்கம் யூதாவை திணைநிறுத்த வேண்டும் என்று நினைக்கிற மனிதர்களுக்கு எப்படி இருக்கும், அவங்க நினைச்சிருப்பாங்க, பாருங்க இந்த ராஜா வந்து இந்த விக்கிரக காரியங்களை எல்லாம் உடைத்து போட்டான், அதனாலதான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நமக்கு வந்தது என்று கூட பேசியிருப்பார். நிச்சயமாய் பேசியிருப்பார்கள். அதாவது நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் எல்லா சம்பவங்களும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாய் இருக்கும்படியாய் நம்மளுடைய நோக்கம் இருக்க வேண்டும், நம்முடைய ஆட்டிடியூட் இருக்க வேண்டும். இந்த சம்பவம் நடந்து விட்டது, இந்த சம்பவத்தை எப்படி தேவனுக்கு மகிமையாய் நம்ம கொண்டு போகலாம், இந்த ஆட்டிடியூட் நமக்கு இருக்குமானால் வாழ்க்கையில மகா மகிழ்ச்சியான காரியமா இருந்தாலும் சரி, மகா பெரிய வெற்றியா இருந்தாலும் சரி, மிகவும் மோசமான ஒரு காரியமா இருந்தாலும் சரி, எதை இருந்தாலும் அதுக்கு காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்து ஆண்டவருடைய மகிமைக்காக நம்ம அதை திருப்பும் போது தேவன் நம் மூலமாய் அவர் நிச்சயமாய் மகிமைப்படுவார். எசேக்கியாவிற்கு இந்த காரியம் வந்து தெரியாமல் இருந்தது. நம்மளுக்கு கூட அதிகமாய் தெரிவதில்லை. நம்மள எத்தனை பேர் வந்து ஆண்டவருடைய மகிமையான காரியங்கள் என்று சொல்லி நம்ம யோசிக்கிறோம். இது வந்து ஒரு பழக்கத்திலே மனிதர்களுக்கு வர வேண்டும். நான் அடிக்கடி இந்த சம்பவத்தை சொல்வேன். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அவங்க வந்து அடிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு இருக்கும் போது அவர்களுடைய முகத்தை நம்ம பார்க்கும் போது எப்படி இந்த மாதிரி காரியம் தேவனுக்கு மகிமையாய் மாறும்னுட்டு நம்ம நினைப்போம் இல்லையா? ஏனென்றால் தோல்வி கண்டவர்களாய் துன்புறுத்தப்படுகிறவர்களாய் பயங்கரமான பிரச்சனையில் இருப்பவர்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆனா பவுலும் சீலாவும் அந்த தருணத்தை யோசிக்கிறார்கள். இவர்களுக்கு இருக்கும் அந்த பிரச்சனை, பாதாள சிறையிலே அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள், விடுதலை ஆவோம் என்ற நம்பிக்கை எதுவுமே இல்லை. இப்படி இருந்தும் அவர்களுக்குள்ள ஒரு பிளாஷ் வருகிறது. என்ன பிளாஷ்? வேதத்துல போட்டிருக்கு, நள்ளிரவிலே தேவனை துதித்து பாடினார்களாம். என்ன அற்புதமான ஒரு காட்சி பாருங்க. பாதாள சிறையிலே கைகளிலும் கால்களிலும் விலங்கிடப்பட்டு ரத்தம் வர அடித்து பாதாள சிறையிலே வைத்திருக்கிறார்கள். அப்போ அந்த சந்தர்ப்பத்திலே தேவனுக்கு மகிமையா இந்த துர்ச்சம்பவத்தை மாற்றிவிட வேண்டும் என்று நினைத்திருந்த பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடுகிறார்கள் என்று வேத வசனம் சொல்லுது. பாடினவுடன் என்ன நடந்தது? பயங்கர பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. தேவனுடைய அந்த சமூகம் பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கினதுனால அவர்களுக்கு விடுதலை உடனடியாய் கிடைத்தது. தேவனுக்கு மகிமையாய் அந்த சம்பவம் முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு. எசேக்கியாவிற்கு அந்த ஆட்டிடியூடு இருக்கா? இல்லை. அவன் நம்ம மாதிரி ஒரு சாதாரண மனிதர்கள் மாதிரி தான் அவன் என்ன செய்யறான், பயந்து நடுங்குகிறான். எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவிட வேண்டும் என்று நினைக்கிறான். தேவனிடத்திலே அவன் விசாரித்ததாக தெரியவில்லை. டெஸ்பரேட்டா போய் கேட்கிறான், அப்பா இதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்னை விட்டுருங்கன்னு சொல்றான். தேவனுடைய ஆலயத்திலிருந்து அதை சுரண்டி எடுத்து வருகிறோமே என்ற கில்ஸ் அவனுக்கு இருக்கவே இல்லை. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். நமக்கு பிரச்சனை வரும்போது நாம் ஆண்டவர் இந்த பிரச்சனையின் மூலமாக அவர் மகிமைப்படுவார் என்ற ஒரு பாசிட்டிவ் எண்ணம் நமக்கு இருக்கிறதா? இல்லை, இந்த பிரச்சனை நம்மை முழுங்கி விட போகிறது, இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான ரிசோர்சஸ் நமக்கு இல்லை என்று சொல்லி நம்ம வேதனைப்படுகிறோமா? ஒரே மாதிரி பிரச்சனை தான் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கு. சிலருக்கு வந்து ரொம்ப துக்கமாய் நடக்கிறது, அதை நான் வந்து எக்ஸெப்ஷனல் கேஸ் நான் சொல்ல. ஆனால் அந்த பிரச்சனையை எப்படி அணுகுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். பிராக் என்று சொல்லி ஒரு பெரிய பௌதீக விஞ்ஞானி,
அவர் இந்த விஞ்ஞான ஆய்வுகளை பற்றி இப்படி சொன்னார். இந்த ஆய்வுகளின் முடிவு ரொம்ப முக்கியம் அல்ல, அந்த ஆய்வுகளை வந்து நம்ம எப்படி பார்க்கிறோம், வித்தியாசமான கண்ணோட்டத்திலே நாம் அதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார். கோலியாத்தை வந்து எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன நினைத்தார்கள், அவன் கெடுத்து நிக்கிரமாகிறவன், மகா கொடியவன், அவனை வந்து நம்ம எல்லாம் ரொம்ப சாதாரண மனிதர்கள், அவனை வெற்றி கொள்ள முடியாது என்று சொல்லி மற்ற இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி நினைத்தார்கள். ஆனால் தாவீது அப்படி நினைக்கவில்லை. அவன் என்ன நினைச்சா, இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, தேவன் இந்த மனிதனை வீழ்த்துவது மூலமாக, இந்த அரக்கனை வீழ்த்துவது மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்பட போகிறது, அதை என் மூலமாய் செய்ய போகிறார். என்ன அற்புதமான ஒரு விசுவாசம் பாருங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை இயக்குகிறார், என்னுடைய இயக்கத்தினாலே இந்த அரக்கன் இன்று விழப்போகிறான். எப்படி ஒரு அதாவது கஷ்டம் எல்லாருக்கும் வருகிறது, வந்த கஷ்டத்தை வெற்றியாய் மாற்றிக்கொள்கிறவர்கள் தேவனுடைய மகிமின் மேல கண்ணை வைத்திருக்கிறாங்க. அதனாலதான் அவனை பார்த்து உனக்கு ரொம்ப திமிர் என்று சொல்ற மாதிரி அவங்க அண்ணன்கள் சொல்றாங்க. அப்ப அவங்கள பார்த்து தாவீது கேட்கிறான், நான் இங்கு வருவதற்கு முகாந்திரம் இல்லையோ? முகாந்திரம் என்ன, வெறும் ஆட்டு பாலாடை கட்டிகளையும் இல்லை பேரிச்சம்பழங்களையும் கொண்டு வந்து அண்ணன்களுக்கு கொடுக்கிறதா முகாந்திரம்? இல்லவே இல்லை, அவன் அப்படி நினைக்கவில்லை. நமக்கு வரும் பிரச்சனைகள் தேவனுக்கு மகிமையாய் நம்ம வந்து அந்த பிரச்சனைகளை பிரயோஜனப்படுத்துகிறோமா என்பதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அதுக்காக எப்பவும் கஷ்டம் நிறைந்தவர்களாய் இருக்கிறது, அந்த கஷ்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை மாத்திரம் நம்ம வந்து ஆண்டவருக்கு நன்மையாய் பயக்க நாம் வந்து அந்த நமக்கு ஆட்டிடியூட் வரணும்னு நான் சொல்லலை. நிறைய நல்ல விஷயங்கள் கூட, எத்தனையோ பேரு நல்ல விஷயங்களை பெற்றுக்கொண்டு கூட, நல்ல சுகத்தை பெற்றுக்கொண்டு கூட தேவனை மறுதளித்தவர்களாய், தேவனை மறந்தவர்களாய் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். எத்தனையோ பேருக்கு வந்து தீரா வியாதி சுகமாகிறது, வியாதியின் சுகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு தேவனை மறந்து விடுவார்கள். நான் பார்த்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில, வேதத்துல கூட இந்த மாதிரி சம்பவங்கள் வருகிறது. நன்றியுள்ள இதயம் நமக்கு வேண்டுமென்றால் அவருடைய மகிமை நமக்கு நோக்கமாய் இருக்க வேண்டும். எசேக்கியா நன்றாக இருக்கும் நாட்கள் எல்லாம் தேவ மகிமையை நாடுகிறான், ஆனால் தனக்கு பொல்லாப்பு வரும்போது பதறுகிறான். அவனுக்கு என்ன செய்யறதுமே தெரியல, அங்கே எங்கே ஓடுகிறான். நாம கூட சில சமயத்துல அப்படித்தான் இருக்கிறோம். தேவனை வந்து நம்ம மகிமைப்படுத்த வேண்டும், அதுதான் நம்முடைய பிரதான வாழ்க்கையின் நோக்கம். இந்த பிரச்சனையை அதற்கு நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்வேன், என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய சிந்தைகளிலே, என்னுடைய செயல்களிலே என்று சொல்லி நம்ம நம்ப மாட்டேங்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எசேக்கியா மாதிரி அல்ல, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாதிரி மாறட்டும், சின்ன வயது தாவீது மாதிரி மாறட்டும், வாழ்க்கையில எப்படிப்பட்ட அலைகள் வந்தாலும் நாம் அசையாது நின்று அவருடைய நாமத்தின் மகிமையை மாத்திரம் நம்ம வாஞ்சிக்க, தேவன் நமக்கு கிரியேட் செய்யட்டோம், கர்த்தர் எல்லா பிரச்சனைகளையும் எடுத்து போடுவார். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நம்மை துதிக்கிறோம், இந்த வசனங்களுக்காக நன்றி சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையை பண்படுத்தும் சுவாமி, உங்களுடைய மகிமையை காணும்படியா எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய இதயத்தை திறந்திருக்க எங்களுக்கு அனுகிரகம் செய்தல். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென்.